ஜனநாயக தேசிய கூட்டணியின் சார்பில் இம்முறை பொதுத் தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் ஊடகங்களுக்கு இன்றும் கருத்து வெளியிட்டார். யாழ் மாவட்டத்தில் ஆறு பேரை தெரிவு செய்யறதுக்கு 396 வேட்பாளர்கள். போன முறை உங்களுக்கு தெரியும், ஏழு வேட்பாளர்களை தெரிவு செய்யறதுக்கு 335 வேட்பாளர்கள். இந்த முறை அதிகமான வேட்பாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினருடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு? இதற்காக நாதி இல்லை. 9, 8, 7, இப்ப 6. அடுத்த தேர்தலுக்கு வரும்போது அது பெருமைக்குரிய விஷயம் இல்லை. ஆனா இதை செய்த சாதனை யாருக்கு? எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு. ஏன்? 70 வருஷமா நாங்கள் கதைச்சு கொண்டிருந்த விஷயத்தை மட்டுமே கதைச்சு கொண்டு எங்கட மக்களை இருப்பு சார்ந்து சிந்திக்காமல் அவர்கள் போகின்ற திசையில அவர்களை திசை மாறி அவர்களை அவர்களுடைய வாய்ப்புகளை தேடி அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை தேடி இந்த பிரதேசத்தில் அது கிடைக்காதுன்னு நம்பி அவர்களை இடம்பெயர விட்டது எங்களுடைய இந்த தமிழ் அரசு. அதுதான் முக்கியமான காரணம். அதை நாங்கள் உணர வேண்டும். இல்லாவிட்டால் அடுத்த தேர்தலையும் வந்திருந்து ஆறு எப்படி அஞ்சானதுன்றதை பற்றி கதைக்க வேண்டியவர். அதுதான் நிஜம், அதுதான் உண்மை. இன்றைக்கு சுயநிர்ணயம் சுயநிர்ணயம் என்று சொல்லிக்கொண்டு வெளியில் போனாலும் உள்ளுக்கு சுயநலம் 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 என்று சொல்லிக்கொண்டு போகிறார்கள் தான் அவர்கள். அதுதான் உண்மை.